நளதமயந்தி கதை. சனியின் இன்னல்களிலிருந்து நிவர்த்தி தரும் நளதமயந்தி கதை. பாகம் 2. புஷ்கரனிடம் கலி தீமையை தரும் சூதாட்டத்தால் நலனை வஞ்சனை செய்து அவனது நாடு நகரங்களை பறித்து உனக்கு கொடுத்து விடுகிறேன், நீ மாத்திரம் என்னுடன் வருதல் வேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்தான். நலன் மிகவும் தர்மிஷ்டன், தீய வழியிலே தன் மனதை செலவிடாதவன். புஷ்கரன் நலனிடம் சூதாட எண்ணி எருதின் மேல் ஏறிக்கொண்டு நிடத நாட்டிற்கு வந்தான். நலனும் புஷ்கரனை எதிர்கொண்டு, நீ எடுத்து வரும் கொடி என்ன கொடியோ என அவன் பெரும் பயணமுள்ள சூதாட்டத்திலே பிறரை தப்பாமல் வெற்றியினை தருகின்ற கொடி என்று கூறினான். நலன் அவன் உள்ள கருத்தை உணர்ந்து, புஷ்கரனே, நீ சொன்னது உண்மையானால் யாம் ஒப்புக்கொண்டோம், எம்முடனே நீ சூதாட வருகவென உறுதியாகச் சொன்னான். உடனிருந்த மந்திரிகள், அரசே, நீர் ஆடத் துணிந்துள்ள சூதானது பஞ்சமா பாதகங்களில் ஒன்று, ஆகையால் பெரியோர்கள் அதனை செய்ய மனத்தே கொள்ளார்கள் என்றும், சூதாட்டமானது அறத்தை கெடுத்து மரத்தை மென்மேலும் செய்ய தூண்டி கெடுத்துவிடும் என்றும், சூதானது ஆடுகின்றவனது அழகிய திருவுருவம் உண்மை கொடை பெருமை நட்பு ஆகிய செல்வங்களை எல்லாம் கெடுத்துவிடுமாகையால் அதனால் உண்டாகும் தீமைகள் அளவு கடந்தனவாகும் என்று, மேலோர்கள் அதை நாடவே மாட்டார்கள் என்றும், சூதாடுகின்ற கருவியை கை கொண்டவரும் விலைமதர் கோபத்தை கை கொண்டவரும் மனத்திலே மாயப்பித்து கொண்டவரும் வேறல்ல என்று கற்றுணர்ந்த தலைமுனிவர்களை கதறிச் சொன்ன தர்மசாஸ்திரத்தை கொள்கையன்றோ எனக் கூற, நீர்நில வளமுள்ள நிடதநாடன் தன் மந்திரிகள் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு மிகுந்த கோபம் கொண்டு, இனி எது வந்தாலும் நான் ஒப்பினதை நீவிர் இடைநின்று விளக்குவது தர்மம் அல்ல என தடுத்துரைத்தான். உடனே புஷ்கரன், நலனே, நீ சூதாட எண்ணினையே அதற்கு முதல் பந்தயம் என்னவோ என்றான். நல மகாராஜன் தன் அலங்காரமாக அணிந்து கொண்டிருந்த நவரத்னம் இழைத்த பூனாரத்தை பந்தயமாக வைத்து, புஷ்கரா, உன் பந்தயம் யாது என்றான். புஷ்கரன் இதனை எதிர்பார்த்தவன் போல தான் ஏறி வந்துள்ள ரிஷபமாகிய சனியனை நலனுக்கு பந்தயமாக்க எண்ணி, இதோ என் வாகனமான இந்த கொள்ளேற்றை உனக்கு பணயமாக வைக்கிறேன் என்றான். ஆட்டம் தொடங்கியது. தமயந்தி எனும் பேரழகுடையவளை காதலித்த பிடிவாதமான நலனது மனம் போலவே தவறாய் புரண்ட புஷ்கரன் எனும் கொடியவனோடு கூடி களி என்னும் புருஷன் தவறாய் புரண்டான். நலன் தன் மணியாரத்தை இழந்த பின்னர் இவ்வளவு என்று அளவிட்டுச் சொல்ல முடியாத பல்லாயிரம் செல்வத்தை வெவ்வேறு வகையிலே பந்தயம் வைத்து தோற்றான். அதேபோல் அநேக குதிரை சேனைகளையும் காலாட்படைகளையும் யானைப்படைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து தோல்வியுற்றான். தனக்குரிய சதுரங்க சேனைகளையெல்லாம் தோற்றுவிட்ட பின்பு தன் பணிப்பெண்களையும் தோற்றுவிட்டான் நலன். நற்குல மங்கையரின் சம்பந்தத்தை விட்டு விலைமகள் சேர்க்கையை இச்சித்து சென்ற வீணனுடைய செய்கை போல் நல்வெளியில் இருக்கும் நலனை விட்டு பூமகள் தீய வழியில் நிற்கும் புஷ்கரனை சார்ந்தாள். எல்லாம் இழந்த நலனை கணவருக்கு நேர்ந்த துன்பத்தை துடைப்பது மனைவிக்குள்ள காரியமல்லவோ, ஆகையாலே உன் மனைவியாகிய தமயந்தியை வைத்து சூதாடுவாய் என்றான் புஷ்கரன். தன் மனைவியாகிய தமயந்தியை வைத்து சூதாடும்படி கேட்ட புஷ்கரனுக்கு பதிலுரையாத நலன் தமயந்தியை நோக்கி, அன்பிற் சிறந்தவளே, இனி சூதாட்டத்தை நிறுத்தி கொண்டோம், நாம் போகலாம் வா என்று கூறினான். அன்னப்பறவையானது தன் கம்பீரமாக வீற்றிருந்த தாமரை மலரை காகத்திற்கு கொடுத்து இறியில் சென்றதையொப்ப நலன் தன் ஆண்ட நிடத நாட்டை புஷ்கரனிடம் ஒப்படைத்து தன் மனைவி மக்களுடன் அப்பால் சென்றான். ஊழ்வினை பயனை கடந்து சென்றவர் இவ்வுலகில் ஒருவரும் இல்லை. அதனைப் போலவே நலனை கொடுவினை பயன் சுற்றி கொண்டதனால் தேவியோடும் கானகத்திற்கு சென்றான். நலனது பிரிவிற்கு தாளமாட்டாத அந்நகர மக்கள், தயா சமுத்திரமே, நீர் இந்நாட்டை யாரை ஆளும்படி விட்டு எங்கே போகின்றீர் என்று அழுதபடியே கேட்டார்கள். கரைபுரளாத கடல்
தன் கரை புரண்டாலும் வேதம் பேதமானாலும் செங்கோலவர் நல்லொழுக்கம் விடார், உண்மையான மார்க்கத்திலிருந்து வேறுபட்டு நடக்கவே மாட்டார்கள் என்று நகரமாந்தர் சொல்லி புலம்பியதோடு நலனது திருவடிகளில் விழுந்து, நலமகாராஜனே, அடியர்களுடைய மனம் பூர்த்தியாகும்படி இன்றிலிருந்து நாளைக்கு போகலாம் என்று பலவாறு வேண்டிக் கொண்டார்கள். தன் மனைவியின் வருத்தம் மனத்திலே குடிகொண்டாலும் அதை அவன் வெளிக்கு காட்டாமல் குடிகளின் துயரத்தை பார்த்து, இன்று நாம் இங்கே இருப்போமா என்று கேட்டான். இந்நிலையில் அரசினை இவ்விதம் தான் ஆள வேண்டும் என்னும் விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளாத புஷ்கரன் நலனை வரவேற்று உபசரித்த நகரமாந்தர் வீணே கொலையுண்ண நேருமென்று பறைசாற்றினான். அப்பறையோசை கேட்ட தமயந்தியின் மனம் படும் பாட்டை கண்ட நலனுக்கு பெரும் நகைப்புண்டாகி, இந்நகர மாந்தர்களுக்கு என் நிமித்தமாக வல்லவா இப்படிப்பட்ட துன்பங்கள் நேரலாயிற்று என்று கூறியதோடு தன் நகரத்துக்கு கோபுரவாசலை கடந்து நடந்து மனைவி மக்களுடன் மிகவும் சந்தோஷமாக போனான். நலன் தனக்கு இயல்பாக உடைத்தான மென்மொழியோடு அப்பால் சென்றானே அல்லாமல், அப்படிப்பட்ட இடுக்கண் உண்டாயினவே என்று சிறிதும் உள்ளத்தில் கவலை கொண்டு செல்லவே இல்லை. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வதப்பதில் என்கிற மூதுரைக்கு இவனே சான்றென கண்டவர் புகழும் வண்ணம் மிகவும் உற்சாகத்தோடு வருவது வழிநில்லாதென்னும் உறுதி கொண்ட உள்ளத்துடனே தனது மன கஷ்டத்தையும் பிறருக்கு காட்டாதவனாகச் சென்றான். நலனிடம் போகின்றவரை கொள்வேன் என்று சொல்லி ஆசனத்திற் சென்ற புஷ்கரன் அமர்ந்திருக்கையில், அந்நகரத்தில் பாலை குடித்தே வளரும் சிசுக்களும் பால் குடிக்கும் செயலற்று கிடந்தனவாம். நலன் மக்கள் இருவரும் நடந்து கால் நொந்தமையாலே பதைபதைத்து கண்ணீர் விட்டு தாயையும் தகப்பனையும் நோக்கி, வழியெல்லாம் கடந்து விட்டோமா எனக் கேட்டனர். அவர்கள் படும் துன்பத்தை கண்டவுடனேயே நலனுக்கு ஊழ்வினையின் உறுதி விளங்கிற்று. அதனால் அவன் ஒன்றும் தோன்றாமல் அசைவற்று இருந்தான். பின் அவன் தமயந்தியை பார்த்து, பெண்ணே, இக்குழந்தைகளை பாலைவனத்திற்கு கொண்டு செல்லுதல் துன்பம், ஆகையால் உனது தகப்பன் நகரத்துக்கு அழைத்துச் செல்வாய் என்றான். தமயந்தி, நலனே, உலகில் மக்களை இழந்தால் மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல் கூடும், ஆனால் கணவனை இழந்தால் மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல் சாத்தியமானதோ என வினவினாள். இவ்வாறு தமயந்தி வினவியதன் மூலம் பதிவிருத்திய தர்மமும் எல்லாவற்றிலும் சிறந்தவன் கணவனே என்பதும், குலமகளுக்கு தன் கொழுநனை பேணுதல் சிறந்த தர்மம் என்பதும், இதனாலேயே தமயந்தி சாவித்திரி முதலிய கற்புடைய மாதர்களில் சிறந்தவள் என்பதும் திண்ணம். பின்னர் தமயந்தி நலனையும் தனது தகப்பன் பட்டணத்திற்கு எழுந்தருள வேண்டுமென வேண்டிக் கொண்டாள். அது கேட்ட நலன் கோபத்திலே செல்லும் ஒளியுடைய வேலாயுதம் போன்ற கண்களையுடைய பெண்ணே, பொன்னுடையாரிடத்தில் சென்று இல்லை ஈ என்று பல்லை காட்டி இறப்பது ஒருவனுக்கு புகழை அளித்து அறத்தை கழித்து மனதை ஒழித்துவிடக்கூடியதான கத்தியாகும். அரசர்களாக இருந்தும் ஒருவர் தாம் பிற மன்னரிடத்தில் சென்று வயிறு வளர்த்து வாழ்வார்களானால் அவரிடம் பெரும் பேடியரும் பைத்தியக்காரரும் இவ்வுலகில் வேறொருவரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறவே அவள், அரசே, உமது எண்ணம் இதுவாயின் எங்கள் தந்தையின் நகரான குண்டினபுரத்திற்கு நமது மக்களையேனும் அனுப்பிவிடுங்கள் என்றாள். நலன் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக விட்டுக்கொண்டு தன்னுடன் வந்தவனாகிய ஒரு நல்லோனிடம் குழந்தைகளை ஒப்புவித்து, இவர்களை அழைத்து போய் என் மனைவியாகிய தமயந்தியின் தகப்பனாரிடம் விட்டுவிடு என்றான். பின் அவன், சேல் மீன்களையுடைய தடாகமுள்ள அழகிய நிடத நாடு தனக்கு பின்னே ஒளியவும் மனைவியாகிய தமயந்தியோடும் கால்நடையாக போய் பூமியிலே முளைத்துள்ள கள்ளி செடிகளும் விரைவாக செல்லுகின்ற பாம்புகளின் கண்களும் மணிகளும் சாம்பலாகும்படி நெருப்பு பொறி பறந்து வேதற்கு இடமான பாலைவனத்தை கண்டான். நல்லொழுக்க மார்க்கம் ஒன்றின் பொருட்டே பயந்து தனது நாடு நகரங்களை கொடுத்துவிட்ட நலவரசனையும் தமயந்தியையும் அப்பாலைவனத்தில் வஞ்சிக்க விரும்பி கல்லை போன்ற மனமுடைய சனி பகவானும்
அந்த நலமகாராஜன் முன்னர் பொன்னைப் போலும் பறவை உருவிடனே தோன்றினான். தமயந்தி பறவையை பிடித்து தர சொன்னாள். அப்பறவை பொன் போன்றது என்றதால் அது அன்னமெனவும், அன்னமே தமயந்திக்கு உகந்த பறவை என்பதும், தமது மனத்திற்கு காரணமானது அதுவே என்பதும் உணர்ந்த நலன் அதை பிடிக்கப் போகையில் அது மாயைகளை விளைத்தமையால் அதனை பிடிக்கும் முறையினை தன் மனத்தில் நினைக்கலானான் நலன். அவனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது. உடனே அவன், பெண்ணே, நாம் இருவருமே ஓர் ஆடையை உடுத்துக்கொண்டு என் மாறாடையால் பறவையை பிடிக்கப் போவோம், வாவென கூப்பிட்டான். நிடதநாட்டு மன்னன் தன் மாறாடையால் அப்பறவையை கருதியது போலவே வளைத்து கொண்டான். நளதமயந்தியர் வளைக்க வீசிய ஆடையை அடித்து கொண்டு ஆகாயத்தில் போய் நின்ற பறவையானது தானே சூதில் உன்னை தோற்கும்படியாக செய்து இவ்வாடையையும் கவர்ந்து கொண்டேன் என்று சொல்லியது. பறவை வேட்டை பரிந்தாடின நளதமயந்தியர்கள் உயிர் ஒன்றாக இருந்தமை போலவே உடுக்கும் ஆடையும் ஒன்றாயிற்று. அந்நேரத்தில் தமயந்தி அந்த சனி பகவானை பார்த்து நொந்து, கலியே, அறம் பிழைத்தவர்களும் பொய் சொன்னவர்களும் தெய்வ நிந்தனை செய்தவர்களும் பிறரது புறங்கடையில் இருந்து ஜீவிப்பவர்களும் எந்த நரகத்தை அடைவார்களோ அத்தன்மையான நரகம் உனக்கு நேர கடவது என்று கூறி புலம்பினாள். பிறகு தனது கணவனை நோக்கி, அரசே, தர்மம் தவறாது ஆண்டவனே, தெய்வமே எதிர் நின்று நம்மை கெடுத்தால் அதனை நம்மால் தடுக்க முடியுமா என்று பரிவுடன் கேட்டாள். அப்பொழுது அவர்கள் படும் துயரத்திற்கு ஆற்ற மாட்டாதவனாக ஆதவன் மேற்கடலில் மறைந்தான். சூரியன் மறைந்தவுடனே பேய்களும் அஞ்சும் அப்பெரும் காட்டில் இருளில் நலன் தன் தேவியோடும் நடந்து போயினான். நல மகாராஜன் காணில் திரிகின்ற வேளையில் அன்றிரவை கழிக்க இடம் எங்கே என தேடி கடைசியாக ஒரு பால் மண்டபத்தை கண்டான். நலன் தன் மனைவியாகிய தமயந்தியை நோக்கி, பெண்ணே, இப்போது முதல் ஜாமம் போய் மூன்றாம் ஜாமம் வந்துவிட்டபடியால் நாம் நித்திரை புரிய இதை விட்டால் வேறு இடமில்லை, எனவே இங்கே படுத்துறங்குவோம் எனவும் அவளும் ஒப்பினாள். பால் மண்டபத்திலே சென்று படுத்தவளாகிய தமயந்தி அங்கே கொசுவின் சில் பாடலை கேட்டு, அந்த வையமுடையான் மகரையால் கேட்ட செவியானது இன்று இப்பாடலையும் கேட்க நேர்ந்ததோ என வருந்தினாள். நலன் அவளது துயரத்தைக் கண்டு, பெண்ணே, இவ்வுலகில் மாந்தராக வந்து பிறந்த எவர்தான் விதியை கடந்தவர், ஆகையால் நீ ஒன்றிற்கும் அஞ்சாதே என்று கூறி தேற்றினான். தமயந்தி மதிமயங்கி தான் அரசாட்சியில் அனுபவித்தவைகளை மனதிலே வைத்து கொண்டு, அரசே, என்று நான் நமது தேசக்காவல் புரிபவர்களையும் பள்ளியறை முதலியவற்றையும் காணேனோ எனக் கலங்கினாள். தமயந்தி கண்விழித்து கொண்டிருந்தமையினை கண்ட நலன், பெண்ணே, இப்பொழுதோ எல்லாம் உறங்கி கிடக்கையில் நீ மாத்திரம் கண்விழித்திருப்பது நியாயமல்ல என்று தன் கரத்தை அவள் தலைக்கு தலையணையாக கொடுத்து உறங்குவாய் என்றான். தமயந்தி தரையின் மீது படுத்துறங்கும் துன்பத்தை கண்ட நலன் மனச்சோர்வுற்று பற்பல விதமாக துன்பமுற்று என்ன செய்யலாம் என எண்ணினான். அதேபோல் நலன் தரையிலே படுத்து உறங்குகின்ற பரிதாபத்தைக் கண்டு சோர்வுற்று தமயந்தி புலம்பலாயினள். தமயந்தி தன்மேல் கொண்டிருந்த அன்பிற்கு அளவு இல்லை என்பதையும், அவள் பெருமையான குலப்பெருமையுடையவள் என்பதையும், கற்பில் தலை சிறந்தவள் என்பதையும் எண்ணி அவளுக்கு இத்தகைய துன்பம் வரின் யார்தான் துயரமுறார் என்றும் மனதில் துயருற்றான். வஞ்சக தொழிலை கருணையில்லாமல் செய்யும் கலிபுருஷன் நிர்மலமான நலனது மனத்தையும் கலக்கி தமயந்தியினை தனிமையாக விட்டு செல்லும் எண்ணத்தை நலனுக்கு உண்டாக்கவே நலனது மனத்தில் கலியின் வஞ்சனையால் சூரிய சந்திரரை செம்பாம்பு கரும்பாம்பு பற்றுவதையொப்ப வயவேந்தன் நெஞ்சமதில் ஒரு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கினான். நலன் சனி பகவானின் சூழ்ச்சியால் தமயந்தியை பிரிந்து போக எண்ணி அவள் ஆடையினை அறிந்து கொள்ள நினைத்து படுக்கையை விட்டு எழுந்தான். பிறரை துன்பத்தில் ஆழ்த்தும் கலிபுருஷன் நலனுக்கும் தமயந்திக்கும்
ஒன்றாக இருந்த ஆடையை அறுக்க எண்ணிய நலனுக்கு அவ்வமயம் பேருபகாரம் செய்பவன் போல அருகிலேயே ஒரு கல் கத்தி வடிவாய் காணலுற்றான். அதை நலன் எடுத்தான். தனக்கும் தன் பேரன்பிற்குரிய மனைவிக்கும் ஒன்றேயாயிருந்த வஸ்திரத்தை அறுக்கத் தொடங்கினான். அது இருவருக்கும் இவ்வளவு நாளாக ஒன்றுபட்டிருந்த உயிரினை அறுத்தது போலவும் அன்பினை வேறுபடுத்துவது போலவும் இருந்தது. அவ்வாறு அறிந்த பின் அவளை பிரிய துணியவில்லை, அன்று பிரியாமல் இருக்கவும் உடன்படவில்லை. இங்கனம் ஒரு நிலையில் நிலைத்து நில்லாமல் தயிரை கடையும் இடைப்பெண்களது கைகள் போவதும் வருவதுமாக இருத்தலையொப்ப அவனது மனமும் முன்னும் பின்னும் போவதும் வருவதுமாக இருந்தது. ஒரு நிலையில் நில்லாமல் சஞ்சலத்திலேயே அவதிப்பட்டு கொண்டிருந்த நலனது மனம் களிபுருஷன் ஆவேசத்ததினால் அசைத்து அசைத்து ஒரு நிலையில் நில்லாமல் ஓடும் தன்மையினதான நீர் முனிவர்களின் மந்திர வன்மையால் அத்தன்மை ஒளிந்து நிலைத்தல் அடைதலையொப்ப அவனது மனமும் தன் சுபாவத்தன்மையை துறந்து உறுதி கொண்டது. சனி பகவானின் கொடிய சூழ்ச்சியால் மனம் வன்மையற்ற நலன் தமயந்தியை விட்டு பிரிகையில் அக்கானகத்துள்ள வன தேவதைகளை நீங்களே வீமனது மகளும் என் மனைவியுமான தமயந்தியை காத்தருள வேண்டுமென பிரார்த்தனை செய்து கொண்டான். பின் நலன் தமயந்திக்கும் தனக்கும் உள்ளதாகிய அன்பையும் துகிலையும் வேறுபட செய்தவனாகி பிரிந்து சென்றான்.